Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுவிட்டதாக அக்கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றச்சாட்டு. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார். டார்வின் சொல்லுங்க, கூடுதல் விவரங்களை நீங்க பகிருங்க. காங்கிரஸ் கட்சியோட வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன? பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை தற்போது அக்கட்சியுடைய பொருளாளரான அஜய் மக்கான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு விவகாரங்களுக்கான பல்வேறு காசோடைகளை வங்கி கணக்கில் செலுத்திய போது அந்த காசோடைகள் அனைத்தும் திரும்ப வந்ததாகவும், இதனால் இதனை தொடர்ந்து அது தொடர்பாக விசாரித்த போது வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது காங்கிரஸ் கட்சியுடைய வங்கிக் கணக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் காங்கிரசுடைய வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 210 கோடி ரூபாய் அளவிற்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் 210 கோடி ரூபாய் அளவிற்கான காசை வருமான வரித்துறையிற்கு செலுத்த வேண்டும் என்று வருமான வரித்துறையின் தரப்பிலிருந்து தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் இது போன்று ஒரு பிரதான எதிர்கட்சியுடைய வங்கிக் கணக்கு என்பது முடக்கப்பட்டிருப்பது என்பது வங்கிக் கணக்கு முடக்கம் அல்ல, இது ஜனநாயகத்தை முடக்கக்கூடிய செயலாக தாங்கள் பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பொது தேர்தல் சமயத்தில் வேண்டுமென்றே தங்களது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சமீபத்தில் பொதுமக்களிடமிருந்து நிதி உதவி பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிதியை உதவி அளிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. அந்த வருமான வரி கணக்குகளும் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. அதேவேளையில் மக்கள் மன்றம் சென்று போராட்டம் நடத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிவிப்பாக வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தற்போதைய நிலையில் தங்களிடம் எந்த ஒரு பணமும் இல்லை என்றும், குறிப்பாக எலக்ட்ரிசிட்டி பில், அதே போன்று அங்கிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் உள்ளிட்டவை வழங்குவதற்கான நடைமுறைகள் கூட செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும், அதே போன்று நியாய யாத்திரை, பாரத் நியாய யாத்திரை உள்ளிட்டவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அந்த யாத்திரையும் பாதிக்கப்படுவதாகவும் தற்போது அஜய் மக்கான் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த இது ஒரு ஜனநாயகத்திற்கு முரணான செயல் என்பதையும் அவர் தற்போது தன்னுடைய பேட்டியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டாக்டர்.